சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் உண்மையில நேரம் கொண்டு அதை பத்தி அவங்க வாழ்க்கையாளர் பத்தி அந்த வகையில் வணக்கம். என் பேர் ஏஎஸ் பொறுப்புமார். அப்பா பேர் செங்கோடன், அம்மா பேர் அண்ணம்மா. என்னோட சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடு. ஸோ நான் பிறந்தது ஈரோட்டில் 1984 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி. ஸோ எங்களோட பூர்வீகம் திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், தனிமூர்ன்ற ஒரு கிராமம். எங்கள் அப்பா 1976 அந்த கிராமத்திலேருந்து திருச்செங்கோடில் வந்து செட்டில் ஆனார். அப்போருந்து தொழில் செஞ்சிட்ருக்கிறாரு. தொழில் வந்து பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட முதல் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். 1994 வரைக்கும் வேலை செஞ்சிருந்தார். அப்புறம் வாலண்டியர் எக்கமெண்ட் கொடுத்துட்டார். ஸோ கட் பண்ணி கொடுப்பீங்களா? நான் பிறந்ததுக்கப்புறம் அப்பா வந்து கம்பெனி, முதல் கம்பெனி ஆரம்பித்த பேர் வந்து எஸ்பிகே போரோஸ். திருச்செங்கோடுனாலே அந்த காலத்தில் போரோஸ் தான் ஃபேமஸ். ஸோ 1986 எஸ்பிகே போரோஸ் ஆரம்பித்தார். 1994 வரைக்கும் அந்த தொழில் தொடர்ந்துச்சு. ரியல் எஸ்டேட்டை சைட் பை சைட் சின்னதாக செஞ்சு வந்துட்டு இருந்தார். ஸோ நான் பிறந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி நேம் ஃபார்ம் ஆனது வந்து 1985. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே இறங்குறது வந்து போரோஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இறங்குது. எஸ்பிகே ரியல் எஸ்டேட்ன்ற நேமில் வந்து தவணைமுறை திட்டம் அப்படின்ற ஒரு முறையை ரியல் எஸ்டேட் எப்படி செய்யணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் அப்பா தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஸ்கீம் கிட்ட செஞ்சுருக்கோம். எல்லாமே எஸ்பிகேன்ற நேம் தான். இப்போ ஒரு 3 கம்பெனி இருக்குது, எஸ்பிகே ரியல் எஸ்டேட், ஸ்ரீ எஸ்பிகே ரியல் எஸ்டேட், எஸ்பிகே ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட். இது வரைக்கும் ஒரு அந்த 45 ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 85,000 மனைகள் கொடுத்துருக்கோம். இதில் தமிழ்நாடு திட்டம் நடந்திருக்கு, உடனடி கிரியம் நடந்திருக்கு, டிடிபி அப்ரூவல் பண்ணியிருக்கு, ஹோல்சேல் கொடுத்துருக்கோம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஹவுசிங் கிளாஸ்க்கு அதுவும் பண்ணியிருக்கோம். இதுவும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. 2001 எஸ்பிகே எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஃபார்ம் பண்ணி சமுதாயத்துக்கு சேவை செய்யணுன்ற ஒரு முன்னேற்றத்தில் ஸ்கூல் ஆரம்பித்தார். அப்போ வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மட்டும் தான் ஆரம்பித்தார். 2007 ஸ்ரீ எஸ்பிகே பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தோம். இப்போ நான் டேக்க ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து எல்கேஜி ஃபிஃப்த்து. அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு வருஷமும் உள்ளதை தான் பண்ணோம். இது வரைக்கும் 7 12th ரிசல்ட் வெளியே வந்துச்சு, 9 10th ரிசல்ட் வெளியே வந்துச்சு. ரெண்டுமே வந்து 100% தேர்ச்சி. நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரேங்க் ஃபோர்லாம் ட்ரை பண்ணல, 100% தேர்ச்சி தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆங்கிலோ இந்தியன் பேஸ் வச்சு தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸில் தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிது. இன்னுமே ஆங்கில இந்தியன் ஸ்டாஃப்ஸ்க்கு இருக்காங்க, எல்கேஜி டு 8th வரைக்கும் ஆங்கில இந்தியன் ஸ்டாஃப் இருக்காங்க. முறைப்படி அரசாங்க முறைப்படி எல்கேஜிலேருந்து 10ஆம் தேதி வகுப்பு வரைக்கும் சமச்சீர் கல்வி தான் ஃபாலோ பண்ணி மெட்ரிக் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் அடைய அதர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக நான் அஃபிஷியலாக டேக் ஓவர் எடுத்தது போன வருஷம் 3rd மே 2013 வந்து அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்கூல் பொறுப்பெடுத்தேன், சேர்மனாக பொறுப்பெடுத்தேன். அப்புறம் ஜூனில் வந்து ரியல் எஸ்டேட்டில் மேனேஜிங் டைரக்டராக பொறுப்பெடுத்தேன். அப்போ நான் ஒரே பையன். ஸோ நான் வெளியே படிச்சுட்டு வந்துட்டு ரெண்டுமே பார்த்துருக்கோம். இதுக்கு எங்கள் கீழே அதாவது எஸ்பிகே குரூப்ஸுன்றது ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணோம். இது வந்து 2006 நாங்கள் வந்து லோகோ ரெடி பண்ணி எஸ்பிகே குரூப் கீழே மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 கிளாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்ன ரெஜிஸ்டர் ட்ரேட்மார்க்கே வாங்கியிருக்கேன். ஸோ இப்போது எங்கள் கீழே இருக்கிறது 3 கம்பெனி, ரியல் எஸ்டேட்டில் 3 கம்பெனி, ரியல் இதில் ஸ்கூலில் வந்து 2 ஸ்கூல், மொத்தம் 390 பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள் கீழே எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் டீம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. 2 பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அண்ட் இன்சார்ஜ், ஏஓ எல்லாம் இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டில் நானும் அப்பா தான் மீ. அப்போ அம்மா தான் ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து கிரவுண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்குது தான் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா வேலையும் நாங்களே தான் செஞ்சுருக்கோம். இப்போது புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எங்கேயா இருக்குது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஏன்னா தமிழக திட்டம் எங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனி ட்ரெண்டு வேறு மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ப்ரைவேட் லிமிட்டெடை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செஞ்சுட்டு எங்களோட என்னன்னா எப்படி வந்து அந்த காலத்தில் அப்பா வந்து தவணைமுறை திட்டம் ஒரு மிடில் ஸ்கேல் பீப்புளுக்கும் லோ ஸ்கேல் பீப்புளுக்கும் மாத தவணைமுறை திட்டத்தில் எப்படி மனைகள் கொடுத்தாரோ அந்த மாதிரி தேவைட்டட் சிட்டிஸ் லைக் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி டெவலப் ஆகாத சிட்டிஸில் ஹவுசிங் பிளாட்டு வீடே கட்டி கொடுக்குறது தான் என்னோடய அடுத்த பிளான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய முயற்சி, ஒரு மிகப்பெரிய கனவு. இது நடந்து முடிக்க ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா லேண்ட் ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம். அதை வாங்கி டெவலப் பண்ணி அப்ரூவல் வாங்கி லோ காஸ்ட் ஹவுசிங் கட்டி
இப்போ வாட்டர் சர்வீஸு, லைட் சர்வீஸ் இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் பெரிய விஷயம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூலில் இருந்ததில் நான் வந்து ஒரு ட்ரஸ்டியாக தான் இருந்தேன். ஸோ ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட பெரிய பங்கு என்னால் எடுத்துக்க முடியல. மீட்டிங் மட்டும் வந்துட்டு போவேன், ஏன்னா அப்போ சின்ன பையனாக இருந்தேன் பாருங்க. இப்போ 28 வயசு ஆகிறதுனால பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோன்னா, நான் வெளிநாட்டில் நான் கற்றுக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வச்சு இப்போ நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா, கார்பரேட் கல்ச்சர். ஸோ அதாவது டீச்சர் ட்ரைனிங்க்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம். எல்லா டீச்சருமே நல்லவங்க தான், எல்லாத்துக்குமே ஒரு திறமைகள் இருக்கும். பட் அந்த எக்ஸாக்டாக அந்த யாருக்கு எந்த திறமை, யார் என்ன சொல்லி கொடுத்தா அது அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் இப்போ முயற்சி பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா ஸ்கூல் ஆயிடுச்சு, நிறையா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து டப் டப் இந்த ஸ்கூல்னா இந்த ஸ்கூல் அப்படின்னு போயிடுறாங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரமாட்டேங்குது. பட் நாங்கள் லோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது, இந்த ஸ்கூலுக்கு வந்து சர்வீஸ் தான், ப்ராஃபிட் எடுக்கிறோம், அதை திருப்பி ஸ்கூலுக்கே போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்னே போகிறோம். அது என்ன, டீச்சர்ஸோட சேலரி இன்க்ரீமெண்ட்டு, அவங்களோட டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, டீம் பில்டிங் ஈவெண்ட்டு, அப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் இன்வால்மெண்ட் நிறையா வித்தியாசங்கள் மாறி இருக்கு. அதாவது எதுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் போய் இதுக்கு தான் வரோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து முதல் ரூல் கொண்டு வந்திருந்தேன்னா, 9 to 5 நீங்கள் வேலை செய்யுங்க, வீட்டுக்கு போய் நான் வேலை செய்யுங்கன்னு நான் யாரையும் கேட்கல. சம்பளம் வாங்குறதுக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறத விட வரதுக்கு வேலை ஃபஸ்ட்டு வேலை செய்யுங்க. ஏன் வேலை செய்யும் இன்வால்மெண்ட்டோட வரணும். சில பேர் வராங்க, இப்போ வந்து ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா, 100 பேர்த்துல எல்லாருமே நல்லா வேலை செய்கிறவங்க தான், ஆனால் சில பேர்த்து வந்து முயற்சி அவங்களே எடுப்பாங்க, சில பேர்த்துக்கு நம்ம யாரும் முயற்சி கொடுக்கணும், சில பேர்த்து நம்ம முயற்சி கொடுத்தாலும் வர மாட்டாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும். அது யார் கையில் இருக்குன்னா, நிர்வாக கையில் தான் இருக்கு. அது 100 பேராக இருந்தாலும் சரி, 3000 பேராக இருந்தாலும் சரி, 30000 பேராக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் ஸ்டெப் எடுக்கணும். நான் ஸ்டெப் எடுக்காமல் வேலை செய்யல வேலை செய்யலன்னு சொன்னால் அது பழைய ஜென்ரேஷனுக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இல்லைங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஒர்க்கை வந்து வீட்டுக்கு அனுப்பாங்க, இங்கே ஹோம் ஒர்க் முடிக்க ட்ரை பண்றோம். ஏன்னா ரெண்டாவது அப்போ முடிக்காதப்ப எந்த பையன் வீக் அந்த மாதிரி இல்லை, நார்மல் ஒர்க்கிங் அவர்ஸ் அதாவது கடைசி பீரியடை இல்லாமல் கடைசி பீரியட்லேயே ஒரு 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வைக்கிறோம். பட் இன்னொரு லாஜிக் புரிஞ்சுக்கணும், என்ன தான் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அதனால் நாங்கள் 50% இங்கே கொடுத்துட்டு 50% பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் கொண்டு வரதுக்கோசம் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில் போன ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன தான் பசங்க படித்தாலும் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பசங்களுக்கும் உள்ள இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பையன் ஸ்கூலுக்கு போகிறான் வரான், ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, பிஸ்னஸ் செய்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க, பையன் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, யாரும் பார்க்கறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். ஸோ நாங்கள் ஏன் இது இவ்வளோ தூரம் ஒரு 10 இயர்ஸில் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கேர் கொடுக்கணும். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், இப்போ 2000 பேர் படிக்கிறாங்க, 20000 பேர் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆசை இல்லை. இதே பார்த்து வேற ஒருத்தங்க ஒரு நிர்வாகமாக இருந்திருந்தா இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்லை பல டிஸ்ட்ரிக்ட்லயோ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சமச்சீருக்கும் சிபிஎஸ்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சமச்சீர்ல வந்து அடிப்படை மக்களுக்கும் கல்வி வந்து சேரணும்னு சொல்லி நம்ம அரசாங்கம் செஞ்சிருக்கோம். அது அடுத்தது சிபிஎஸ்சிங்கிறது வந்து அடுத்த கிரேட். சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து சென்ட்ரல் போர்டு சிலபஸ். இதுல என்னன்னா, மார்க்குக்கும் கிரேடுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, மார்க்குன்றது வந்து 100க்கு இவ்வளோ % எக்ஸாக்டாக ஒரு மார்க்காக சொல்லிடுவாங்க. அங்கே கிரேடுன்றது வந்து எல்லாருமே சமம். இப்போ B1-ஆ இருக்க 30 பேர் இருப்பான், அது B1-ல டாப்பாக லோவான்னு யாருக்கும் தெரியாது, இவ்வளோதான் ஒரு வித்தியாசம். பட் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் சமச்சீர்லேயும் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களோட தான் உயரும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். பட் அரசாங்கத்தோட எண்ணமும் நல்லது தான், ஏன்னா மானிட்டர் பண்ண வைக்கணும் பெரிய கஷ்டம். ஸோ இவ்வளோ தூரம் வந்தது பரவாயில்ல. பட் ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டின் மாணவர்கள் இன்ஜினியர்களோ டாக்டரோ சிறந்த விளையாடணும்னா இன்னும் நம்ம அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணால் பரவாயில்ல. இப்போது எங்களோட பர்சனல் அபிப்பிராயம் அதை கொஞ்சம் கற்றுக்கணும்.
தனி சிறப்புனா இப்போ நான் 1 இயர் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்பிகே ஸ்கூல்ஸ் இருந்தது. இப்போ நான் வந்து பிராண்டிங் கொஞ்சம் மாற்றிருக்கேன், எஸ்பிகே ஜெம் ஸ்கூல்ஸ் குளோபல் எஜுகேஷன் அண்ட் மெட்ரிக் ஸ்ட்ரக்சர். என்ன குளோபல், குளோபல்னா உலகம், எஜுகேஷன்னா கல்வி, மென்டரிங்னா சொல்லி கொடுக்குறது, ஸ்ட்ரக்சர்னா ஒரு விதிமுறைகள். இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா குளோபல் எஜுகேஷன் மென்டரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற ஸ்கூல் அப்படின்னு யூஎஸில் யூகேல எந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் கொண்டு வராங்க, எழுதுறது மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமாக ப்ராக்டிக்கலாக என்ன கொண்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், சிவரேஜ் கிளாஸஸ், ஜென்ரல் பேசிக்ஸ் இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு அத்தியாவசிய தேவைகளை அந்த பசங்க பேசிக்ஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஷாக் அடித்தா என்ன பண்ணணும், இப்போ ஃபியூஸ் போச்சுன்னா எப்படி பல்ப் மாற்றுறது, ஷாக் அடிக்காமல் எப்படி மாற்றுறது, பைப்பில் வந்து தண்ணி லீக் ஆகுதுன்னா அதை என்ன டைப் பண்ணுறது, அதாவது நீங்கள் போய் ரிப்பேர் பண்ண வேண்டாம், ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த விதிமுறைகளே இந்த காலத்தில் செய்கிறது இல்லை. அப்புறம் சட்டை அயன் பண்ணுறது, பட்டன் தைக்கிறது, ஷூலேஸ் கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மென்டரிங்காக கொண்டு வரணும். இதுதான் வெளிநாட்டிலையும் சொல்லித்தராங்க. அந்த பசங்க ஏன் இண்டிபெண்டாக இண்டிவிஜுவலாக வராங்கன்னா அது ஸ்கூல்லேருந்தே சொல்லித்தரும், நம்ம கல்வியாக சொல்லித்தரும், ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக இன்வால்வ் பண்ணது இல்லையா. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் இன்னும் அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஸ்கூலுக்கு பின்னாடி ட்ரஸ்ட்டு வந்து ஒரு 15 ஏக்கர் தோட்டம் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால தண்ணி வசதி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வசதி வந்ததுக்கப்புறம் பேசிக் அக்ரிகல்ச்சர் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் சொல்லித்தரும். மரம் நடுறதுலேருந்து, மரம் நட்டால் மட்டும் பத்தாது, நம்ம மரத்தினால நம்மளுக்கு என்ன இது ஹெல்ப் கிடைக்குது, அதனால நமக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குது, இதெல்லாம் இந்த காலத்து ஜென்ரேஷன் தெரியுதுங்க. ஏன்னா டெக்னாலஜி, டிவி, வீடியோ கேம், செல்ஃபோன் பயங்கரமாக வந்து இதாகிடுச்சிங்க, எல்லாத்தையும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ எங்களுக்கு இருக்கிற பசங்களை எந்த அளவுக்கு நான் மானிட்டர் பண்ண முடியும், நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனப்போ என்னென்ன டிஃபிகல்ட்டியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சியில் இந்த வருஷம்லாம் எடுத்துருக்கேன். இதை தான் தனி சிறப்பாக சொல்லலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த காலத்தில் யாரும் பண்ணுறதில்லை, மார்க் பேசிஸில் போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் மொத்தம் இன்னும் 3 பேர்த்தை ரெக்ரூட் பண்ணி 7 ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ். எங்கள்கிட்ட எந்த கிரவுண்ட் இருக்கோ அந்த கிரவுண்டுக்கு ஒவ்வொரு தனி கோச் போட்டு இந்த வருஷம் ஸ்கூல் டைமிங் மாற்றிருக்கோம். ஒரு 3:45 to 4:30 வரைக்கும் கம்பல்சரி ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th to 11th. LKG to 5th வந்து அந்த 45 மினிட்ஸில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த பெயிண்டிங், ட்ராயிங், ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும். பட் ஏன்னா வீக்லி தெர்ஸ்டே வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்துகிறோம், சில என்னங்க தனித்தனியாக இருக்குங்க. இங்கே வந்து இன்டோர் இல்லைங்க, இன்டோர் வசதி என்ன கட்டில இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அவுட்டோர் தான் ஃபுல்லாக போய் கொடுக்குறோம். இன்டோர்னா செஸ்ஸு, கேரபோர்டு, அப்புறம் அந்த மாதிரி கொடுக்குறோம். கோகரிகுலர் ஆக்டிவிட்டீஸ், பரதநாட்டியம், மியூசிக் கிளாஸு, யோகா, இது அப்புறம் ஃபென்சிங்கு, இது கத்தி சண்டை, இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சிலம்பாட்டம், அப்புறம் பெயிண்டிங்கு, இது எல்லா கோச்சிங்கும் எவ்ரி தேர்ஸ்டே நடக்குது. இப்போது இன்னும் ஒரு ஸ்டெப்பு எட்டாக போய் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு தனி கோச்சிங். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஹேண்ட்பாலில் வந்து நேஷனல் லெவல் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அது அந்தளவுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு முயற்சி கொடுத்து பையன் 11th இருந்தாலும் பரவாயில்ல படிப்பு கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு நேஷனலோடப்போ அந்த சர்டிஃபிகேட்லாம் அவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அவன் இன்ஜினியரிங் ஸ்கீம் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்கூலுக்கெலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் நிறைய வித்தியாசமாக செஞ்சிட்ருக்கோம். ஓகே, சம்மர் எஜுகேஷனில் இந்த வருஷம் நான் வந்து 2 ஸ்போர்ட்ஸ் கேம்ப் அரேஞ்ச் பண்ணேன். ஐஎஸ்பிஏன் வந்து இந்தியன் ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அகாடமி ஃப்ரம் சென்னை, அவங்கள்ட்ட வந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு 15 டேஸ் ஒரு ப்ரோக்ராம் நினச்சேன். அது என்ன ப்ரோக்ராம்னா சம்மர் கேம்ப்ன்றது பசங்க சும்மா வந்து விளையாண்டு போகாமல் இல்லாமல் அவங்களோட பாடியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த பையன் இவ்வளோ இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட பிறந்திருக்காரு, இவரோட இதுக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், வீடியோ அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கு. அதுவும் 6th to 11th தான். LKG to 5th வந்து ஆஸ் யூஷுவல் இந்த கோக்கரிக்குல பெயிண்டிங் இந்த மாதிரி, அது வந்து சேலத்தில் ஜெயம் கலைக்கூடம் அப்படின்ற ஒரு அசோசியேஷனை டைப் போட்டுருக்கோம். அவங்க தான் வருஷம் வருஷம் எங்களோட டைப், அவங்க வந்து அந்த சண்டே கேம்ப் நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மர் கேம்ப் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணோம். பட் மே மாதம் இருந்தாலும் ஒரு மாதம் லீவ் விட்டாங்க, ஏன்னா பேரண்ட்ஸோட ப்ரெஷர் எல்லோரும் வீட்டுக்கு போகணும், எல்லோரும் லீவ் போகணும் அப்படின்ட்டு. ஸோ 1 மந்த் மட்டும் லீவ் விட்டேன். பட் ஆனால் ஏப்ரல் மந்தில் இந்த கேம்ப்லாம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சேன்.
எஜுகேஷன் இப்போது இந்த ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் சொல்கிறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்லாம் பேச சொல்லிட்டேன், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்துட்டு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறோம். ஸ்கூலில் வந்து இப்போ எஸ்பிகே கிட்ஸ்னு ஒரு ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது எஸ்பிகே கிட்ஸ்னு என்னென்னா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும் எஸ்பிகே பிராண்டிங் கீழே கொண்டு வரோம். இப்போ வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்த போகிறோம், இதுலேருந்து அங்கே எடுத்து போட்டோம். இப்போ இந்த வருஷம் மட்டும் ப்ரீகேஜி எல்கேஜி மட்டும் அங்கே, இங்கே ரெண்டு மெட்ரிக்லேயும் சிபிஎஸ்சிலையும் எல்கேஜி டு 12th வரைக்கும் இருக்குது. இல்லை சிபிஎஸ்சி வந்து இப்போ நாமக்கல்ல நாங்கள் ஒருத்தர் தான் 11th அப்ரிடேஷன் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வாங்கிட்டோம், அது நாங்கள் ஒருத்தங்களா இல்லையா எனக்கு கரெக்டாக தெரியல, அப்படிதான் சொன்னாங்க. இப்போ அந்த எஸ்பிகே கிட்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ சிபிஎஸ்சியில் போய் எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜி படிக்கிறதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனா சின்ன குழந்தைங்க. ஸோ அவங்களையே காமனாக ஒரு பிராண்டிங்கில் கொண்டு வந்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி, ஸோ எஸ்பிகேக்குள்ள அட்மிஷன் வேணும்னா ப்ரீகேஜிலேயே சேர்த்தணும், இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜினாலும் அவங்க ட்ரெயின் பண்ணி அப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் அவன் சிபிஎஸ்சி போகிறதா இல்லை அவன் மெட்ரிக் போகிறதா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வேறு தொழில் பண்ணலான்ட்டு, ஏன்னா நான் படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஐடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் நியூஸ் அகாடமிங் யூகே, அப்புறம் எம்பிஏ ஜெனரல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் படித்தது வந்து இங்கே 7th மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு திருச்செங்கோட்டில் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன், எல்கேஜிலேருந்து 7th வரைக்கும். அப்புறம் 8th 12th வரைக்கும் பாரதிய வித்யா பவன் திண்டல் அங்கே தான் படித்தேன். 12th முடிச்சுட்டு சிஐடி கோயம்புத்தூர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2006 முடித்தேன். அப்புறம் 2006-07 வந்து யூகேயில் எம்எஸ்சி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் முடித்தேன். அப்புறம் இங்கே வந்துட்டு 1 இங்கே ஒரு லோக்கல் கம்பெனியில் வேலை பார்த்தேன் கோயம்புத்தூரில். ஒரு கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ சபரி கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் அங்கிருந்துட்டு ஸ்ரீ சபரிங்கிறது லோக்கல் கம்பெனியில் வேலை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 2008 மறுபடியும் மலேசியா போன ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே வந்து எம்பிஏ இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, சன்வே யூனிவர்சிட்டி மலேசியாவோட ஒரு டைப் அங்கேயே சனி ஞாயிறு தான் கிளாஸுங்க, மண்டே டு ஃப்ரைடே அங்கே ஒரு லோக்கல் கம்பெனியில் ஒரு 1.5 ஒர்க் பண்ணேன். எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பிரேக், ஒரு 2 பிரேக் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதில் சிங்கப்பூர் போய் நானாக சொந்தமாக வேலை ட்ரை பண்ணி மைக்ரான் செமி கண்டக்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு எம்என்சி கம்பெனி, யூஎஸ் பேஸ்ட் எம்என்சி கம்பெனியில் பிளானிங் இன்ஜினியராக 2 வேலை பார்த்தேன். 2013 மார்ச்சில் வேலை கொடுத்தேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தேன், உடனே இந்த ஒரு எடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஆமாங்க, வந்ததாக மே 3 2013 தான் முதல் ஸ்கூலில் நமக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்தோடனே அப்புறம் ஒரே பையன் கைடன்ஸ் வந்து அப்புறம் பையன் எடுத்தானே ஆகும் பண்ணியான கமெண்ட்ஸாக இருக்கு. அதே அப்பாவோட கைடன்ஸ் தாங்க எடுத்தோம். நான் இப்போ வருஷம் வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ்ட்டும் போயிருந்தோம். அப்புறம் வந்தோடனே சரி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா கொடுத்து கொடுத்தாரு. இது வரைக்கும் வெற்றிகரமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக படித்தது மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுன்ற ஒரே காரணத்தினால அடுத்தது ஸ்டீல் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ல வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் போகலான்னு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1.5 நம்ம கண்டிப்பாக பிளான் சக்ஸஸ் பண்ணி பண்ணிடலாம். ஏன்னா இந்தியனோட ப்ராடக்ட் வந்து வெளியே தரத்தோட நிற்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. லோக்கல் மார்க்கெட்டோட வெளி மார்க்கெட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் நம்மளோட மார்க்கெட்டோட தரம் நம்மளோட ப்ராடக்டோட தரம் அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆச்சு. இப்போ மறுபடியும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன் அந்த ஸ்டெப் எடுத்தால் தான் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிற எங்க ஜென்ரேஷன் பாப்புலேஷனில் அதிக மெஜாரிட்டி இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஸ்டெப் எடுக்கலன்னா வேறு யார் எடுக்கிறது? தேர்தல் வந்து முதல் வகுப்பெண் விளையாட்டில் வந்து பழக்கம், அப்புறம் மற்ற போட்டிகள்லாம் சான்றிதழ் ஓகே. இப்போது 10th ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன்ன்ற பேசிஸில் கொடுக்குறோம். ஆனால் வசதியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம். அதாவது மிடில் ஸ்கேல் லோ ஸ்கேல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன். நல்ல மார்க்கே எடுத்துருப்பான், வசதியாக இருக்கிற பையன் எப்படி இருந்தாலும் படிச்சிருப்போம், ஆனால் ஏழையாக இருக்கிற மக்கள் படிக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு இப்போ சுமார் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கிறோம். 10th 11th 12th பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் உட்பட ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஸ்டாஃப் இருக்காங்க, வேறு இருக்காங்க, அவங்களும் சில ஹெல்ப்பெல்லாம் கேட்பாங்க, அதுவும் ட்ரஸ்ட் மூலியமாகவே செய்கிறோம். அதாவது அது அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டு
கமிட்டியில் உட்காந்து யார் கொடுக்கலாம் யார் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்தில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம். 12th முடித்து நல்ல மார்க் எடுக்கிறவங்க அதே மாதிரி ஏழை மக்களுக்கு காலேஜ் ஃபீஸு இல்லை முடிஞ்சளவுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீ. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பையன் தமிழில் வந்து தமிழ் மீடியம் நம்ம ஸ்கூலில் படித்த பையன் கட் ஆஃப் வந்து 198.5 எடுத்துருக்காரு. அவங்க அப்பா கூலி வேலைலாம் செய்கிறாரு, அம்மா கிடையாது. அந்த பையனுக்கு வந்து காலேஜ் ஃபீஸு அப்படியே 75,000 ரூபா அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தோம். ஸோ எங்கனால முடிஞ்சதை செய்கிறோம். பணம்ன்றது வந்து வரும் போகும், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம். நல்லது செஞ்சால் கண்டிப்பாக பின்னாடி நம்ம கஷ்ட காலத்தில் ஒரு நல்லது வந்து செய்கிறது இல்லைங்களா? அவ்வளோதான். இப்போ எனக்கு பணம் இருந்தனால எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரு. இதே மாதிரி திறமைகள் இருந்து பணம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் கீழே கூலி வேலை செய்கிறாங்க, இல்லைன்னா ஒருத்தர் கீழே போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்ருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து இதை நாங்கள் இப்போ 2,000 பேர் படிக்கிறாங்க, ஒரு 3,000 பேர் படிக்கிறப்ப மேபி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் போய் நான் கொஞ்சம் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொஞ்சம் எச்சா கொடுப்போம். இப்போது சோஷியல் சர்வீஸ்